ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் முன்னா டெய்லர். இன்றைக்கி காணும் பொங்கல், ஃபுல்லாக லாக்டவுனு. சண்டேயில் வந்துருச்சு காணும் பொங்கல். தமிழ்நாட்டில் சண்டே ஃபுல்லாக லாக்டவுனு. சண்டேஸ் வந்து மொத்த கடையும் லாக் பண்ணோன்ற மாதிரி ஆர்டரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அந்த லாக்டவுனில் ஒரு சின்னதாக விசிட் போட்டிருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வேலூர் மாவட்டம் லாக்டவுன் டைமில் எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. மொத்த கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு வேலூர் மாவட்டத்தில். இன்றைக்கி காணும் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு எப்படி ஜனம் இருக்கும் வேலூர் மாவட்டத்தில்ன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சண்டேஸ் லாக்டவுன் போட்டதுனால இன்றைக்கி வந்து ஜனமே இல்லை எங்கேயுமே. கொரோனா பீரியட் காரணமாக தமிழ்நாடு அரசு சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கு. அந்த கட்டுப்பாட்டில் சண்டேஸ் லாக்டவுன்னு இதுவும் ஒரு கட்டுப்பாடு நடைமுறையில் இருக்குது. அதன் காரணமாக வேலூர் சிட்டியில் ஃபுல்லாக ஒரு கடையும் ஓப்பன் இல்லை, மொத்த கடையும் லாக் ஆகிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொத்த வேலூர் சிட்டியை கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. வேலூர் பஸ் ஸ்டாண்டு, இது பழைய பஸ் ஸ்டாண்டு. ஒரு பஸ்ஸை கூட காணோம். சாரதி மாளிகையில் மொத்த கடையும் க்ளோஸ் ஆயிருக்கு. சாரதி மாளிகை அப்ஸ் அண்ட் டவுன் மேலே கீழேயும் கடையை மொத்தம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த மார்க்கெட்டும் க்ளோஸு. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து சமஜானாக இருக்கும் வேலூரில் எப்போவுமே. ஏன்னா சுற்றுப்பத்தி இருக்கிற எல்லா கிராம மக்களும் வேலூர் சிட்டிக்கு தான் வருவாங்க. இப்போ என்னடானா மொத்த கடையும் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால மொத்தமாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குது பஜாரு. இது பஜார் தெரு. இது இந்த இடம்லாம் வண்டியே ஓட்ட முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் நார்மல் டைமில் வந்தால். ஃபுல்லா கடை, ஒரு கடையும் இல்லை, மொத்த கடையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி நான் பார்த்தது வந்து போன வருஷம் லாக்டவுனில் பார்த்தேன். இந்த மாதிரி கடையெல்லாம் மொத்தம் க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வருஷம் லாக்டவுனில் இதை நம்ம பார்க்க முடியுது. இது கொரோனாவுடைய மூன்றாவது அலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை அலை வரும்னு தெரில. மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த நோயினால். இது பாருங்கள், சுனார் கலின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் இந்த லைனில் நகை கடைங்க தான் இருக்கும். இது பிஎஸ்எஸ் கோயில் தெரு பக்கத்தில், பிஎஸ்எஸ் கோயில் ஸ்ட்ரீட்டு. எல்லா கடையும் லாக் ஆகிருக்கு மொத்தமாக. காந்தி ரோடை பார்ப்போம் வாங்க. நான் வேலூர்லேயே மெயினான ஏரியா காந்தி ரோடு தான். எங்கே லாக்டவுன் போட்டாலும் காந்தி ரோட்டில் மட்டும் கடை திறந்துருவாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. அவ்வளோ ஜனம் வந்துட்டு போவோம் ஒரு நாளைக்கு. இது வேலூரோட காந்தி ரோடு. காந்தி ரோட்டில் ஒரு கடை கூட கிடையாது காந்தி ரோட்லேயும். இது சிஎம்சி ஆஸ்பத்திரியிலேருந்து நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு இது. அதனால் எப்போவுமே ஜனங்க இருக்கும். லாக்டவுன் காரணமாக ஜன நடமாட்டமே இல்லை. மொத்த கடையும் ஏ டு இசட் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் மக்களே. இன்றைக்கி எல்லாருக்குமே பெரிய லாஸ். ஏன்னா காணும் பொங்கல் வேறு, சண்டேஸ் வேறு, நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கும். கொரோனா காரணமாக சண்டேஸ் லாக்டவுனில் ஃபெஸ்டிவல் வந்தது எல்லா மக்களுக்கும் ஒரு வருத்தத்தை தர மாதிரி இருக்குது. வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி பாருங்கள் மக்களே. இதுதான் வேலூர் சிஎம்சி மருத்துவ கல்லூரி ஹாஸ்பிட்டல். எல்லாமே இது ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப், அப்புறம் உணவு விடுதிகளுக்கு மட்டும் அனுமதி அளிச்சிருக்காங்க. அதனால் அங்கங்கே உணவு கடைகள் திறந்துருக்கிறது பார்க்க முடியுது. அதுவும் பார்சல் மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க.
உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது, டைனிங் ஃபெசிலிட்டி இல்லை. இந்த ரோடு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள், ஜாலியாக இருக்குது. காணும் பொங்கல் அன்னைக்கு யாருக்கும் வெளியே போக முடியலன்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இதன் மூலமாக வேலூர் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் பகிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வேலூர்காரர்களாக இருந்தால், வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் சண்டே ஃபுல் லாக்டவுன் முழுமையாக கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கடை கூட ஓப்பனில் இல்லை, மொத்த கடையும் லாக் ஆகிருக்கு, ஃபுல் லாக்டவுன். காவல்துறை அங்கங்கே காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானே ரெண்டு மூணு இடத்துல வந்து நைஸாக எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஏன்னா பிடிச்சாங்கன்னா ஃபைனு. இது பாருங்கள், வேலூர் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஜனங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணோன்னு தான் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் காவல்துறை நின்றுட்டுருக்காங்க. அவங்க வரவங்க போகிறவங்கிட்ட ரீசன் கேட்டு அனுப்புகிறாங்க. இங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட் இதில் இது வேலூர் பார்க்கு, கோட்டை மைதானம் பார்க் சொல்லுவாங்க இது பேர். ஒரு ஜனம் கூட இல்லை. இன்றைக்கி காணும் பொங்கல்ன்றதுனால எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? இந்த வேலூர் பார்க்கு இன்றைக்கி பார்த்தா ஜனமே காணும். ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஆளுங்க வர்ற இடமா இருந்துச்சு. வேலூரில் எக்ஸிபிஷன் போட்டு பொருட்காட்சி போட்டு அது ஓப்பன் பண்ணாமல் இருக்குது லாக்டவுன் காரணமாக. இந்த வேலூரில் பொருட்காட்சி போட்டாங்கன்னா அதிகம் ஃபேமஸ் ஆகும், நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஜனங்க வந்து பார்த்துட்டு போவாங்க பொருட்காட்சிக்கு. அதுவும் இன்றைக்கி நடக்கலை. சண்டேஸில் சர்ச்சுக்கு வர ஜனங்க சர்ச்சு கூட மூடியிருக்கு. வேலூர் ராஜா தேட்டர் அருகில் போலீஸ் காவல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் பேரிகேட்லாம் போட்டு காவலர்கள் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வரணுன்னா ஒரு ரீசன் சொல்லிட்டு போனோம். எப்படி வரீங்க, என்ன காரணத்துக்காக போகிறீங்க, காரணம் சரியாக இருந்தால் விட்டுடுறாங்க, அப்படி சும்மா ஊர் சுத்த வந்தாங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க, நிப்பாட்டி வண்டியை சீஸ் பண்ணுறாங்க இங்கே. அதனால் வேலூருக்கு வர ஜனங்க பார்த்து பொறுமையாக வரணும். தேவைன்னா மட்டும் வெளியே வாங்க, தேவையில்லாத காரணத்தினால வெளியே வராதிங்க. அது உங்களுக்கும் ரிஸ்க்கு, போலீஸ்காரங்க வண்டியை பிடிச்சி வச்சுக்குவாங்க. காவல்துறை அதிகாரிகள் அவங்கவுங்க அவங்கவுங்க சரியான கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க வந்து புரிஞ்சுக்கணும், கொரோனா பெருகி வரும் காரணத்தினால தான் இவ்வளோ லாக்டவுன் போடுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம உயிரை காக்கிறதுக்கு தான் இந்த கொரோனா பீரியடில் நம்ம பாதுகாப்பாக இருக்க சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவுறுத்திட்டு இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒமிக்ரான்னு புதிய வகை கொரோனாவும் பரவிட்டு இருக்குது. அதில் வேரியண்ட்டும் எப்படி வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம். நம்ம கட்டுப்பாடோடு இருந்தோம்னா இந்த நோயை நம்ம வென்றெடுக்கலாம், நம்ம சீக்கிரமாக லாக்டவுன் இல்லாமல் வாழ்க்கை வாழலாம். வெளியே செல்லும்பொழுது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து போங்க, வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நோயிலிருந்து காப்பாற்றும். சில பேர் சொல்கிறாங்க வேக்சினேஷன் பண்ணாலும் கொரோனா வருதுன்னு.
அது வந்தாலும் சீக்கிரமாக குணமாகிட தன்மை நம்ம உடம்புக்கு கொடுத்துருது வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு. வேக்சினேஷன் பண்ணி யாரும் செத்தாங்கன்ற மாதிரி எந்த இதுலேயும் பதிவு இல்லை. இதை ஜனங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். வேக்சினேஷன்னாலே பயப்படுறாங்க. வேக்சினேஷன் போட்டுக்கிட்டால் தான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. கவர்மெண்ட் சொல்கிற அறிகுறிகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ மேக் பண்ண காரணமே ஜனங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதன் காரணமாக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஏன்னா கொரோனா ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜனங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க லாக்டவுன்ஸ்லாம். அதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் எப்போவுமே கொரோனா கேசஸ் வந்து குறைவாகவே காணப்படுது. இப்போவும் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோன்னா இதை சீக்கிரமாக நம்ம விருந்தெடுத்து கொரோனா இல்லாத தமிழகமாக நம்ம மாற்றலாம். கொரோனா இல்லாத மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை காட்டலாம். அப்புறம் வேலூர் சிட்டியை நம்ம கொரோனா இல்லாத சிட்டியாக மாற்றலாம். பண்டிகை காலத்தில் பெரியார் பூங்கா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். இப்போது ஜனமே இல்லாமல் களை இழந்து காணப்படுது. இது எல்லாமே நம்ம கொரோனாவை வென்றெடுத்துட்டோன்னா நம்ம பழையபடி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான வழிவகுக்கும். தமிழக அரசும் வந்து லாக்டவுனை மெல்ல மெல்லமாக குறைச்சிட்டு வருவாங்க. கொரோனா வேரியண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெளியே போகுதோ தமிழ்நாட்டை விட்டு, அப்போ தான் நமக்கு நிம்மதி. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து விளையாண்ட ஞாபகம் வருது எனக்கு. சண்டேஸில் இங்கே வருவோம். வேலூர் சிட்டி மொத்தம் பார்த்தாச்சு. வேலூருடைய மாங்காய் மார்க்கெட் இது. இப்போ கொனவட்டம் பகுதிக்கு போயிட்டுருக்கோம். கொனவட்டம் பகுதியும் வந்து எப்போவுமே ஃபுல் ரஷ்ஷாக இருக்கிற பகுதி அது. ஏன்னா மொத்த வண்டிங்களும் இங்கேருந்து தான் வெளியேறும். என்ஹெச்சுக்கு நேஷ்னல் ஹைவேக்கு வந்து இந்த வழி தான் வெளியேற போகிறதுக்கு. நேஷ்னல் ஹைவேஸ் வந்து பெங்களூருக்கு போகிற பாதை இங்கே இந்த ரூட் தான். அதன் காரணமாக இந்த வழி எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஃபுல் கடைங்க. இது வேலூரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ். வேலூர் பக்கத்துலேயே இருக்கும். இது வேலூர் சிட்டி பக்கத்துலேயே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ். இது ஷூ ஃபேக்ட்ரிஸ். ஷேன்பாக்கம் பகுதி வழியாக கொனவட்டம் போயிட்டுருக்கோம். கொனவட்டம் அரசு பள்ளி இது. கொனவட்டம் அரசு பள்ளி அப்புறம் அரசு மருத்துவமனை பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குங்க. பாருங்கள், அரசு சுகாதார நிலையம் அது ஓப்பனில் தான் இருக்குது. 24 hours ஃபெசிலிட்டிங்க. இப்போ வந்தாலும் வைத்தியம் பார்ப்பாங்க. கொனவட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை அது. இங்கே கொனவட்டத்துலேயும் ஃபுல்லாக கடைங்களாக்கா இருக்குது. அதை இந்த வீடியோவில் பாருங்கள். கொனவட்டம் கடை வீதி தெருன்னு சொல்லுவாங்க. இது ரோட்டில் இந்த ரெண்டு சைடும் வந்து கடைங்க தான் இருக்கும். ஃபுல்லாக கடைங்க. எப்போவும் ஃபுல் ரஷ் இருக்கும் ஜனங்க. ஒரு எல்லா கடையும் மூடி இருக்கு கொனவட்டத்தில். வேலூர் மாவட்டத்து சண்டே லாக்டவுன் முழுமையாக கவர் பண்ணிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க முன்னாட்டலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேலூர் மாவட்டத்தில் சுற்றியுள்ளவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வேலூரில் சண்டே லாக்டவுன் எப்படி நடந்துச்சுன்னு அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பாதுகாப்பாகவே இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம். மாஸ்க், வேரிங் மாஸ்க், எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுப்போங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.